வணக்கம். தூத்துக்குடி அருகே 2500 ஏக்கர் நிலத்தை தனிநபருக்கு போலியாக பத்திரப்பதிவு செய்ததாக சார்பதிவாளர் மீது வந்த புகாரை அடுத்து மாவட்ட சார்பதிவாளர் விசாரணை அடிப்படையில் துணை பதிவுத்துறை தலைவர் சம்பந்தப்பட்ட சப்ரிஜிஸ்டாரை அதாவது சார்பதிவாளரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். சரி, வாங்க முழுமையான தகவலை பார்ப்போம். அதற்கு முன்பு இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், போலி பத்திரப்பதிவுக்கு நாம் மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையே இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது. ஸோ தைரியமாக போலி பத்திரப்பதிவு ரத்து செய்ய மனு கொடுக்கலாம். சரி, வாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வை பார்ப்போம். சுருக்கமாக பார்ப்போம். இது இந்த வாரம் நடந்த ஒரு நிகழ்வு. அது ஒன்றும் இல்லைங்க, தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிற பகுதியில், தூத்துக்குடி மாவட்டத்தில் புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியில் 2500 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. திரும்ப சொல்கிறேன், புதுக்கோட்டை மாவட்டம் கிடையாது, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியில் 2500 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த விவசாய நிலத்தை அந்த புதுக்கோட்டை சார்பதிவாளர் சப்ரிஜிஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோவையை சேர்ந்த ஒருவரோட நிலம் என்றும், அந்த நிலத்தை கோவையை சேர்ந்த அந்த நபர் நெல்லையை சேர்ந்த நபருக்கு கிரயமாக விலைக்கு எழுதி கொடுப்பதாகவும் அந்த புதுக்கோட்டை பகுதி சார்பதிவாளர் ஒரு கிரய பத்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த 2500 ஏக்கர் விவசாய நிலத்தை கோவையை சேர்ந்தவர் நெல்லையை சேர்ந்தவருக்கு கிரயமாக எழுதி கொடுப்பதாக எழுதி முடித்து கிரய பத்திரமும் பதிவாகிறது. ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த 2500 ஏக்கர் நிலமும் விவசாய நிலமும், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் உள்ள அந்த 2500 ஏக்கர் விவசாய நிலமும் 500 விவசாயிகளுடைய நிலம் என்றும், அது அந்த கோவையை சேர்ந்தவருடைய நிலம் இல்லை என்றும், ஒரு 500 விவசாயிகள் வந்து சம்பந்தப்பட்ட புதுக்கோட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் செய்கிறாங்க. அதாவது அந்த புதுக்கோட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் செய்கிறாங்க. அதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகம் சென்று மாவட்ட சார்பதிவாளரிடமும் ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த 500 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 2500 ஏக்கர் விவசாய நிலமும் எங்களோட நிலம், இது வந்து போலியாக பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. அந்த தூத்துக்குடி மாவட்ட தலைமை சார்பதிவாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு விசாரணை செய்கிறாரு. ஒரு அறிக்கையை தயார் செய்து துணை பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். துணை பதிவுத்துறை தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட புதுக்கோட்டை பகுதி சார்பதிவாளரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த புதுக்கோட்டை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு சார்பதிவாளரை இந்த அலுவலகத்தையும் சேர்த்து பார்த்து கொள்ளுமாறு, சிறிது காலத்திற்கு சேர்த்து பார்த்து கொள்ளுமாறும் உத்தரவிடுகிறார். இப்போது இந்த 500 விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக முழுமையான விசாரணை அடிப்படையில் அந்த போலி பத்திரம் வந்து என்ன போலி பத்திரமா என்பதை விசாரணை செய்து கண்டிப்பாக ரத்து செய்யப்பட்டு இடங்கள் வந்து திரும்ப வழங்கப்படும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, போலி பத்திரத்தில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க, உங்கள் இடம் வந்து மோசடி ஆயிடுச்சு, நில அபகரிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா, தயங்காமல் மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகம் சென்று மாவட்ட தலைமை சார்பதிவாளரிடம் புகார் மனு கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதையே இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.